குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு ஜேசன் கோயம்பர். ஐ எம் லட்சுமி, ஹீஸ் வைஷ்ணவன். இன்னைக்கு நம்ம ஆஃப்டர் டெஸ்ட் வீக்கில் டிஓஎம்லேருந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தோம்னா, த ஃபிக்ஷனல் டாக் ட்ரான்ஸ்மிட்டட் பை டிஸ்கார்ட் பிளேட் கிளச் இஸ் சேம் அஸ் த டாக். ஃபஸ்ட்டு ஃபிக்ஷனல் டாக் ட்ரான்ஸ்மிட்டட் பை டிஸ்கார்ட் பிளேட் கிளச் வந்து எதுக்கு சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து ஃப்ளாட் காலர் பீலனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஃப்ளாட் கால பீரிங்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து ஃபிக்ஷனல் டாக் ட்ரான்ஸ்மிட்டட் பை அ டிஸ்க் ஃபிக்ஷனல் டாக் வந்து கோன் கிளச்சுக்கு வந்து இதாக இருந்ததுன்னா அது எதுக்கு சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, டிஸ்கார் ஃப்ளாட்னு போட்டாங்கன்னா அது வந்து ஃப்ளாட் காலர். அதே வந்து கோன் கிளச்சுன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ட்ரெபிசாய்டல் பிரிவர்ட் பீரிங்க்கு வந்து ட்ரெபிசாய்டல் பிரிவர்ட் பீரிங்க்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஃபிரிக்ஷனல் டாக் ட்ரான்ஸ்மிட்டட் பை டிஸ்க் பிளேட்டாக இருந்துச்சுன்னா டிஸ்க் பிளேட் கிளச் வந்து ஃப்ளாட் கலர் பீரிங் வந்து அது வந்து அதுக்கு சேமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது வந்து க்ளோன் கிளச்சாக இருந்துச்சு, கோன் கிளச்சாக இருந்துச்சுன்னா அது ட்ரப்பிசைட் பிவர்ட் பீரிங்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர் ஆஃப் பேர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் ஃபார்மிங் ஏ கினெட். ஒரு கினெட் செயினுக்கு நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் நம்பர் ஆஃப் பேர் எவ்வளோ தேவைப்படும்? ஓகே, இருந்தது ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா லிங்க் எல் இஸ்இக்குவல் டு 2p-4 தான் வந்து அதனோட ரிலேஷன்ஷிப். இது வந்து ரிலேஷன் எப்படி கண்டுக்கிட்டா 2p-4 வந்து லிங்க்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ஆஃப் லிங்கேஜ்னா என்ன? ஓகே, கிராஸ் ஆஃப் லிங்கேஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட இது லா என்னன்னா, எஸ் ஸ்மால் ப்ளஸ் ஸ்மால் லிங்க் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் கேபிட்டல் லிங்க் இஸ் ஈக்குவல் டு அனதர் பி ப்ளஸ் கியூ லிங்க்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த லிங்காக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அனதர் லிங்க்கு கிராஸ் ஆஃப் லிங்கேஜ் வந்து SL வந்து லெஸ் தென் பி ப்ளஸ் கியூவாக இருந்ததுன்னா அது வந்து கிராஸ் ஆஃப் லிங்கேஜ்னு சொல்லியிருக்காங்க. இனி ஃபோர் பார் செயின் ஆர் குவாட்ரேட்டிக் சைக்கிள் செயின்னா என்ன? ஃபோர் பார் செயினில் குவாட்ரேட்டிக் செயின் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு சொல்லினா நாலுமே வந்து டேர்னிங் பேராக இருக்கும். இன் ஃபோர் பார் செயின் மெக்கானிக்ஸில் வந்து நாலுமே டேர்னிங் பேராக இருந்தால் அது வந்து குவாட்ரேட்டிக் செயின் கூட சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஷனல் டார்க் ட்ரான்ஸ்மிட்டட் இன் கோனிக்கல் பிவட் பியரிங் கன்சிடரிங் யூனிஃபார்ம் பியரிஸ். ஓகே, ஃபிக்ஷனல் டார்க் வந்து கோனிக்கல் பியரிங்கில் கன்சிடர் பண்ண ட்ரான்ஸ்மிட் ஆகும்போது அதோட யூனிஃபார்ம் பியர் தீரியாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஃப் இன்டு மியூ டபிள்யூ ஆர் கொசிக்கன் ஆல்ஃபா தான் அதோட ஃபார்முலாவாக இருக்கும். இது வந்து ஃபிரிக்ஷனல் டார்க் ட்ரான்ஸ்மிட்டட் கோனிக்கல் பியர்ட் பீரிங்கில் வந்து வியரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அது எப்படி இருக்குன்னா ஆஃப் மியூ டபிள்யூஆர் காஸ் ஆல்ஃபா அப்படி காசக் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் என் லிங்க்ஸ் ஆர் கனெக்டட் அட் சேம் ஜாயின்ட் த ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு. இது என் லிங்க்ஸ் ஆர் கனெக்டட் சேம் ஜாயிண்ட்டாக இருக்கும்போது ஜாயிண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா N-1 பைனரி ஜாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இஃப் என் லிங்க்ஸ் ஆர் கனெக்டட் டு சேம் ஜாயின்னா அது வந்து N-1 பைனரி ஜாயின்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரிஃபியூகல் டென்ஷன் இன் பெல்ட்னு. சென்ட்ரிஃபியூகல் டென்ஷன் இன் பெல்ட் வந்து சென்ட்ரிஃபியூகல் பெல்ட்ல வந்து என்ன அஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. சென்ட்ரிஃபியூகல் டென்ஷனால வந்து டஸ் நாட் அஃபெக்ட் த டஸ் நாட் அஃபெக்ட் த பவர் டிரான்ஸ்மிஷன். ஒரு டென்ஷன் வந்து சென்ட்ரிஃபியூகல் பெல்ட்ல இருக்கும்போது அது வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீனியர் வெலாசிட்டி ஆஃப் ஏ பாடி ரொட்டேட்டிங் அட்டு ஒமேகா ரேடியன் பை செகண்ட் அலாங்கிய சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் கிவன் பை. அது வந்து லீனியர் வெலாசிட்டி ஆஃப் ஏ பாடி ரொட்டேட்டிங் அட் ஒமேகா அலாங்கிய சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் என்னன்னா என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒமேகா இன்டூ ஆர் இருக்கும். லீனியர் வெலாசிட்டி ஆஃப் ஏ பாடி ரொட்டேட்டிங் அட் ஒமேகா ரேடியஸ்னா அது வந்து ஒமேகா சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் கிவன் பைனா அது வந்து ஒமேகா ஆர் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன் கினமெட்டிக் செயின் ஏ குவாட்னரி ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு. கினமெட்டிக் செயினில் வந்து குவாட்னரி ஜாயிண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 3 பைனரி ஜாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். குவாட்னரி ஜாயிண்ட் வந்து 3 பைனரி ஜாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பீரியாடிக் டைம் இஸ் கிவன் பை. பீரியாடிக் டைமுக்கு வந்து இஸ் கிவன் பை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் பார்த்தா பண்ணால் 2π/ω. பீரியட் டைம் இஸ் கிவன் பை 2π/ω சொல்லியிருக்காங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்க்ரூ ஜாயிண்ட் இஸ் கிவன் பை. எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்க்ரூ ஜாயிண்ட் ஃபார்முலா பார்த்தா பண்ணால் டேன் ஆல்ஃபா டிவைடட் பை டேன் ஆல்ஃபா ப்ளஸ் 5. ஸ்க்ரூ ஜாக்கோட எஃபிஷியன்சி ஃபார்முலா தான் டேன் ஆல்ஃபா டிவைடட் பை டேன் ஆல்ஃபா ப்ளஸ் 5 தான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்க்ரூ ஜாக்கோட ஃபார்முலா. அது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்க்ரூ ஜாக் இஸ் அது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1-sin5/1+sin5 தான் வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்க்ரூ ஜாக்கோட ஃபார்முலா. மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்க்ரூ ஜாக் வந்து ஃபைவ் எப்படின்னா 1-sin5/1+sin5 சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம தியரி ஆஃப் மெஷின்லேருந்து ஆஃப்டர் டெஸ்ட் ரீபேர்ட்டில் ஒரு 12 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு அதனால் நம்ம வைஷ்ணவன் தேங்க்யூ சொல்லியிருக்கோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.